ஜம்மு காஷ்மீர் ஹரியானா சட்டமன்றங்களுக்கு தேர்தல் எப்போது? இன்று பிற்பகல் 3 மணிக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். மகாராஷ்டிராவில் ஆளும் கூட்டணியில் நீடிக்கிறது குழப்பம், தேர்தல் தேதி அறிவிப்பு தள்ளிப்போக வாய்ப்புள்ளதாக தகவல். புவியை கண்காணிக்கும் EOS-8 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது SSLV-D3 ராக்கெட், 475 கிலோமீட்டர் புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக செயற்கைக்கோள் நிலைநிறுத்தம். இந்திய பங்குச்சந்தைகள் கணிசமான உயர்வுடன் வர்த்தகம், மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் காட்டும் மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம், தமிழ்நாட்டுக்கென எந்த சிறப்பு திட்டமும் அறிவிக்கவில்லை என்றும் கண்டனம். முதலமைச்சர் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு என்ற புத்தகம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெளியீடு, திமுக முப்பெரும் விழா நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனை. சென்னையில் கூடியது அதிமுக அவசர செயற்குழு கூட்டம், கட்சியின் அதிகாரங்களை பரவலாக்கும் நிலையில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு. ஆகஸ்ட் 18 முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிடும் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், இந்திய அரசியல் வரலாற்றில் தனித்துவம் மிக்க ஆளுமையாக திகழ்ந்தவர் கலைஞர் கருணாநிதி எனவும் பெருமிதம். பயிற்சி மருத்துவர் கொலையில் தொடர்புடையவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வலியுறுத்தல், கொல்கத்தாவில் இன்று பேரணி நடத்தப்போவதாகவும் அறிவிப்பு. பயிற்சி மருத்துவர்களுக்கு கட்டாயம் வார விடுமுறை வழங்க வேண்டும் என்று தேசிய மருத்துவ ஆணையக்குழு பரிந்துரை, வாரத்திற்கு 74 மணி நேரத்திற்கு மேல் வேலை வாங்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். நாகையில் இருந்து இலங்கைக்கு பயணிகள் கப்பல் இன்று புறப்படுகிறது, மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டில் நாகை துறைமுகம். தாம்பரம் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்றும் நாளையும் அட்டவணை மாற்றம், 11 விரைவு ரயில்கள் எழும்பூருக்கு பதில் செங்கல்பட்டில் இருந்து புறப்படும் என அறிவிப்பு. சுதந்திர தினத்தை ஒட்டி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கொடியிறக்கும் நிகழ்ச்சி, எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பை கண்டு சிலிர்த்த பார்வையாளர்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.